இந்த சரிகமாக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? நான் அந்த கீத்து பின்றதுமா ஓலை தொழில். ஒரு நாளைக்கு வருமானம் எவ்வளவு இருக்கு? ஒரு 200 100 செலவுக்கு அப்படியே வரும். உலகின் நம்பர் ஒன் கல்வி நிறுவனமான ஜிடெக்கில் இருந்து நவீன தொழில்நுட்ப படிப்புகளை இன்றே கற்றுக்கொள்ளுங்கள். பாரத் காலேஜ் ஆஃப் நர்சிங் திருவாரூர் அஃபிலியேட்டட் டு தி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யுனிவர்சிட்டி. அட்மிஷன் ஓபன் ஃபார் பிஎஸ்சி நர்சிங் 2024. மனதி நின்ற காதலியே மனவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும் வாழ்க்கை இன்ப வரமாகும். அம்மாக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறதுன்னா என்ன? அவங்க ஏற்கனவே எவ்வளவு கஷ்டம்லாம் போட்டுருக்காங்க எங்களை வளர்த்துறதுக்கு. அவங்களுக்கு நல்ல முறையை கண் கலங்காம அவங்கள வச்சு சாப்பாடு போடணும், அவங்களுக்கு நல்லது கெட்டத செய்யணும். ஒரு சில மேடைகளில் நம்ம வாய்ப்பு கேட்கும்போது எனக்கு நிறைய பேர் வாய்ப்புலாம் தரல. சொல்லுவாங்க, இவனெலாம் எங்கட பாட போறான், சும்மா அப்படியே சைடில் நின்று பாடுவான் போவான் வருவான் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்னுடைய லைஃப்பில் வந்து மாற்றம் வருதுன்னாலே பெரிய விஷயந்தான். எனக்கே வந்து என் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையெல்லாம் நான் எப்படிரா நான் தீர்க்க போகிறேன், அப்பா அம்மாவில் ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம தானே குடும்பத்தில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலாக அந்த லாக்டவுன் பீரியடில் என் லைஃப்பில் இப்போ நம்ம என்னடா பண்ணிகிட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது எதுவுமே இல்லை, டோட்டலாக வாஷ் அவுட் ஆகிருச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் ஏர்போர்ட் வேலைக்கு போயிட்டேன், சினிமாவே ஃபுல்லாக விட்டேன். இதில் வர சேலரி வச்சு தான் நான் தான் வீட்டை பார்த்துக்கிறேன், ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு விஷயத்த நம்ம இறங்கி ஈஸியாகவும் பண்ணிட முடியாது இல்லையா? நம்ம ப்ராப்பராக மியூசிக் கற்றுக்கல, இது எப்படி எந்த அளவுக்கு சரியாக வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ ரீசெண்ட் டைமில் சரிகமா பா சிங்கர்ஸோட ஒரு பாப்புலரான சிங்கர் கூட தான் நம்ம இருக்கோம், பாலமுருகன் சார். அதாவது ஒரு இயல்பான இசை அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப யதார்த்தமாக இவர் பாடுறது வந்து எல்லாருக்கூடயுமே ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கு. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் பாடுறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாம் சொல்கிறாங்கல்ல, கேட்குறீங்கல்ல? ஆமாம், நன்றிங்கம்மா, கேட்க கேட்டிருக்கு. சரி, உங்கள் பாட்டோடய ஒன்று ஆரம்பிச்சிடலாமா? ஆ, ஆரம்பிக்கலாம். மனதி நின்ற காதலியே மனவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும் வாழ்க்கை இன்ப வரமாகும். உன் வாழ்வில் செல்வங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திட வேண்டும், பூவே உன் புன்னக என்றும் சந்தோஷம் தந்திட வேண்டும். ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கமாகுமே. சூப்பர் சார், சூப்பர், ரொம்ப நல்லா பாடுறீங்க, கையை கொடுங்க. இந்த சரிகமாக்கு முன்னாடி நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? அந்த கீத்து பின்றதுமா ஓலை தொழில், சின்ன வேலை. ஒரு நாளைக்கு வருமானம் எவ்வளவு இருக்கும்? வருமானம் கம்மி தான்மா, ஒரு 200 செலவுக்கு அப்படியே வரும். ஸோ இப்போ நீங்கள் இங்கே சென்னைக்கு வரணும்னா நிறைய செலவாயிருக்குமே உங்களுக்கு? ஆமாம் ஆமாம்மா, செலவு தான், பசு செலவு, நம்ம சாப்பாட்டு செலவு, முதல்ல பசு செலவு, சாப்பாட்டு செலவு, நான் வச்சிருந்த செலவுக்கு வச்சிருந்ததை பார்த்ததுக்கு செலவு பண்ணிட்டான். மறுபடியெல்லாம் வந்து இங்கே லஞ்சு சாப்பாடு செலவெல்லாம் அப்புறம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, ஐயாவா சாப்பாட்டு செலவு அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அம்மாக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறதுன்னா என்ன? அவங்களுக்கு நல்ல முறையை கண் கலங்காமல் அவங்கள வச்சு சாப்பாடு போடணும், அவங்களுக்கு நல்லது, நல்ல ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுக்கணும், அவங்களுக்கு நல்லது கெட்டதை செய்யணும், அவங்க நல்லா சந்தோஷமாக, நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா நான் இருக்கேன் அப்படின்னு நல்லா சொல்லணும். இதெல்லாம் என் மனசில் இருக்குது. அவங்க ஏற்கனவே எவ்வளோ கஷ்டம்லாம் போட்டுருக்காங்க எங்களை வளர்க்குறதுக்கு. இதெல்லாம் எங்கள் அப்பா இறந்த பிறகு 25 30 வருஷம் ஆகுதுமா, இறந்து 25 இருக்கும், 20 அப்போத்திக்கு நாங்கள் சின்ன பிள்ளைங்க, அப்போல்லாம் எங்கள் அம்மா தான் வளர்த்தாங்க கஷ்டப்பட்டு வேலை செய்து. அதனால் வந்து நாங்கள்லாம் இப்போல்லாம் வந்து அவங்கள கஷ்டப்படக்கூடாது, நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய வேணாம்மா, நீங்கள் இருந்தால் சும்மா இருந்தால் சாப்பாடு மட்டும் செஞ்சுக்கிட்டு இருந்தால் போகிறோம் வீட்டில் இருந்துக்கிட்டு. சூப்பர், உங்கள் அம்மாக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, அண்ட் இதுக்கப்புறமும் நிறைய செய்யணும் உங்கள் அம்மாக்காக. அவங்களோட சந்தோஷத்தை பார்க்க முடிஞ்சது இந்த மேடைக்கு நீங்கள் வந்தோன்னு. ஆமாம்மா, உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த தருணம்? ஆனால் இந்த சந்தோஷம் இப்போதான் எனக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி யூடியூப்லாம் நிறைய ஜேனல்லாம் போட்டிருந்தாங்க நான் பாடுனேன், அந்த நக்கிரன் கோபால் கூட ஐயா போட்டிருந்தாங்க ஆரம்பத்தில். இப்போ வரீங்கல்ல, அதை பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? எனக்கு அதை பார்க்குறப்ப சரிகமாப்பாலாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என்னை வெளி உலகத்தை கொண்டு வந்ததுக்காக சரிகமாப்பாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஆமாம், ஊர் மக்கள்லாம் இப்போ என்ன சொல்கிறாங்க நீங்கள் பாடுறது டிவியில் உங்களை பார்த்துட்டு? அவர் அதுக்கு முன்னாடி எல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தார், இப்போ வந்து சந்தோஷமாக அவருக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு, ஒரு சந்தோஷம். ஐயா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா நல்லா பாடுறாரு, அவர் வாய்ஸில் நான் பாடுவேன். ராஜா சார் மியூசிக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் எந்த வயசில் ஆசைப்பட ஆரம்பிச்சிங்க டிவியில் பார்க்குறப்ப இதில் நம்ம வரணும் அப்படின்றது? நான் சின்ன வயசுலேருந்து, நான் ஒரு 15 எனக்கு அந்த பாட்டு ஆர்வம் வந்து போச்சுங்க ரொம்ப, அதுலேருந்து ஆரம்பித்தேன்.
நமக்கு இதெல்லாம் ஒளிபரப்புல வரணும், டிவில வரணும், யூடியூப் சேனல்ல வரணும், நல்லா பாடணும். சோ இங்க இப்ப வேற வேற ரவுண்ட் எல்லாம் வரும் இல்லையா? சோ அதுக்கெல்லாம் ரெடியா இருக்கீங்க போட்டிக்கு? ஆ ரெடியா இருக்கமா. சோ யார் வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படினு சொல்லி ஜெயிச்சிடலாம். ஆமாமா சூப்பர். சோ ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு, ரொம்ப அழகா பேசுனீங்க. அண்ட் இதே மாதிரி நீங்க சந்தோஷமா இருக்கணும், தொடர்ந்து நிறைய பாடல்கள் பாடிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கு. இப்ப நம்ம கூட இருக்கிறது வந்து பாண்டியன்னா சரிகமப்பால. ஒரு இந்த சீசன்ல தான் நிறைய டிஃப்ரெண்டான கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன்னா. சோ காஸ்டியூம்லயே தெரியுது, எதனால எப்பயுமே இதே காஸ்டியூம்? எதனாலவா? எனக்கு ஃபர்ஸ்ட் ஆட்டோ தான். விழுப்புரத்தில் நான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கேன், ஒரு 10 வருஷமா ஆட்டோ ஓட்டுன்னு இருக்கிறேன். ஆட்டோ ஓட்டிக்கின்னா அப்படியே பாட்டு கேட்டு 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 பாடி 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 அப்படியே எனக்கு வந்தது தான். அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி வந்ததுனால தான் சரிகமப்பா மேடையெல்லாம் எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு பாத்தீங்களா? நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மேடை. லைஃப் பிஃபோர் சரிகமப்பா, லைஃப் இதுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து ஒரு பெரிய மேஜிக்கலான ஒரு மாற்றம் இல்லையா? அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? என்னுடைய லைஃப்ல வந்து மாற்றம் வருதுன்னாலே பெரிய விஷயம்தான். ஆனா அந்த சரிகமப்பா சேனல் மூலமா வருது அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களுக்கு இந்த பாட்டு மேல ஆர்வம் வந்தது? எனக்கு வந்து அப்பா பாடுவாரு. அப்பா வந்து படியில அப்பா பாடுவாரு. அப்பா பாடுறத பார்த்து பார்த்து அப்படியே நானும் பாட்டு பாட ஆரம்பிச்சு அப்படியே வந்தது தான். ஹெட்செட் போட்டு போட்டு அப்படியே கேட்டு கேட்டு மைண்ட்ல இருந்து நம்ம மியூசிக்லாம் எதுவும் படிக்கல. ஆட்டோ ஓட்டிட்டு சும்மா இருக்கிற டைம்ல சவாரி ஏன்னா லாங் சவாரி போயிட்டு வர டைம்ல அப்படியே பாட்டு கேட்டு கேட்டு அப்படியே பாடி பாடுறது தான். நானும் அம்மா அப்பா எல்லாம் உட்காந்து இன்னொருத்தவங்களை பார்த்து சேனல்ல அவங்க அப்படி பாடுறாங்க பாடுறாங்கன்னு சொல்லி போனது பட்சம் இப்ப நம்ம பிள்ளையே சேனல்ல டிவியில தெரியறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்காக இந்த விஷயம்லாம் நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த மேடைக்கு வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் கண்டிப்பா நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ற விஷயங்கள் தான் என்ன? நான் ஃபீல் பண்றதா? எனக்கு வந்து என் குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் நான் எப்படிரா நான் தீர்க்க போறேன்? அப்பா அம்மாவில் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம தானே குடும்பத்துல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஜி தமிழ் சேனல் மூலியமா என்னுடைய குடும்பத்து கஷ்டம்லாம் வந்து தீரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நீங்க சொல்றதுனால கேட்கறேன், இப்போ ஆல்ரெடி ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்றீங்க, அந்த டைம்ல இந்த மாதிரி மேடை கிடைச்சிருக்கு அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா நீங்க பாக்குறீங்கன்றது புரியுது. ஸோ இப்போ இங்க வர்றது போறது இந்த செலவெல்லாம் எப்படி பாத்துக்கிறீங்க? இந்த செலவுலாம் அப்படியே கடன் வாங்கின்னு வர்றது தான் எல்லாமே. நம்மளுக்கு நினைச்சு பார்க்க முடியாத மேடை கிடைச்சிருச்சுன்னு போது அப்போ நம்ம எல்லாத்தையும் பண்ணி தானே ஆகணும். அதனால எவ்வளோ கஷ்டம், கஷ்டத்தோட கஷ்டமா இதையும் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான். கடன் வாங்கிட்டு அப்புறம் நீங்க இப்போ ஆட்டோ சவாரியும் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லை ஆட்டோ ஓடல. இப்போ இங்கே சேனல்ல நான் வந்ததுனால ஆட்டோ வீட்டில் தான் நிற்கிது. ஆட்டோலாம் ஓடுறது இல்லை. தம்பி பெயிண்ட் அடிக்க போகிறான், அம்மா ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்கிறாங்க. அவங்களது மாத சம்பளம், தம்பிது டெய்லி சம்பளம், அந்த டெய்லி சம்பளத்தை வச்சு அப்படியே குடும்பம் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இவ்வளோ சேலஞ்சஸ் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்கன்றப்போ எந்த ஒரு தருணத்துலையாவது நமக்கு தோணி இருக்கும் இதுக்காகவே நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் இருந்தது? ஒரு சில மேடைகளில் நம்ம வாய்ப்பு கேட்கும்போது எனக்கு நிறைய பேர் வாய்ப்புலாம் தரல. இந்த திருவிழாவாகட்டும் மண்டபத்தூர்ல நடக்கிற நிகழ்ச்சி ஆகட்டும் நிறைய பேர் தரமாட்டாங்க. சொல்லுவாங்க இவன்லாம் எங்கட பாட போகிறான், சும்மா அப்படியே சைடில் நின்று பாடுவான் போவான் வருவான் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பதிலடி. என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனை, இதை இதுக்காகவே நம்ம வந்து முன்னேறணும். நம்மளுக்கு உள்ள திறமை இது தான். ஒன்று ஆட்டோ ஓட்டுறோம், மீறி இன்னொன்று பாட்டு பாடுற திறமை. அந்த திறமை எப்படியாச்சும் நம்ம வெளிப்படுத்தி அந்த திறமை மூலயமா நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்ம குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணும்போது எனக்கு கிடைச்சது தான். நிறைய நீங்கள் பாடணும், நிறைய சந்தோஷப்படுத்தணும் எல்லாரையும். ரொம்ப நன்றி. நம்ம சரிகமப்பா சிங்கர் கார்த்திக் கூட தான் இருக்கோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அதாவது உங்களை வந்தோன்னு என்ன கேட்கணும்னு நினச்சினா, இதே செட்டில் நீங்கள் அப்படியே ஓடி ஓடி சுற்றிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ அங்கே ஸ்டேஜில் நின்று பாடுறப்ப அந்த ஃபீல் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இது வந்து ஆக்சுவலாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அன்னைக்கு நடந்தது வந்து அது ஒரு அந்த மொமெண்ட்டை வந்து எப்படி மறுபடியும் நினச்சி பார்க்கும்போது ஒரு மாதிரி பயம் கலந்த ஒரு ஆச்சரியமாக தான் அது இருக்குது. 2019 இதே சரிகமப்பா சீசன் 2 அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் வரேன் சென்னைக்கு. ஃபஸ்ட் அப்போ தான் டைம் தான் வந்தேன். ஸோ வந்த உடனே இந்த ஷோவில் தான் நான் இன்டர்ன்ஷிப் பண்ணேன். ஸோ இந்த ஷோலேயே ஒர்க் பண்ணேன். அப்புறம் ஏடியாக இருந்தேன், அப்புறம் கண்டென்ட் ரைட்டராக இருந்தேன். இப்போ கண்டெஸ்டன்ட் ஆகிட்டேன். அது வந்து என் லைஃப்பில் இப்போ நம்ம என்னடா பண்ணிகிட்ருக்கோன்னு நினைக்கும் போது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு ஒரு பிரமிக்க வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ பர்த்டே சர்ப்ரைஸ் பிளான் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சிடும்ல. ஆனால் நீங்கள் ஸ்டேஜில் இருக்கப்போ கொஞ்சம் உங்களுக்கு அந்த லீக் ஆச்சா, ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? இல்லை சுத்தமாக தெரியல. ஆக்சுவலாக இங்கே இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் கண்டஸ்டன்ஸுக்கு எல்லா சர்ப்ரைஸ் மொமெண்ட்லையுமே அது எனக்கு தெரியும். பட் ஆனால் எனக்கு நடந்த அந்த சர்ப்ரைஸ் மொமெண்ட் மட்டும் எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் சும்மா நார்மலாக தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ வீரபாண்டி அவர் கண்டஸ்டன்ட், அவர் தான் அந்த ஆட்டோ டிரைவர் சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு வந்து வரும்போது திடீர்னு விபி சார் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி டைம் அதிகமாகிடுச்சு. ஸோ ரிஹர்சல் பண்ணுற டைம் அதிகமாகிடுச்சு.
அவர் வந்து நீங்க மைக்க புடி ஒரு நிமிஷம் நீங்க வெயிட் பண்ணுங்க கார்த்தி இல்லைன்னு சொன்னோடனே எனக்கு டக்குன்னு ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ ஒருவேளை ரிஹர்சல் டைம் ஆகுதுன்றதுனால திட்ட போறாங்களோ அப்படின்னு நினைச்சுதான் நான் ஃபர்ஸ்ட் மைக் வாங்கினேன். அப்புறமேட்டா வந்து நீ ஒரு பாட்டு பாடு இந்த மாதிரி ரீல் பார்த்தேன் வந்து கில்மிஷாவோட போட்டிருந்தேன். ஆக்சுவலாக நான் பண்ணல, அது அவள் தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஃபேஸ்புக்கில், அவள் போஸ்ட் பண்ணியிருந்தாரு, அது எனக்கே தெரியாமல் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து நல்லா பாடிருந்தா நீ எங்களுக்காக ஒரு சாங் பாடுன்னு சொன்னோன்னா சரி நான் ஏதாவது கிமிக்காக இருக்கும் நம்ம எப்பவுமே பண்ணுற மாதிரி ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஸோ அது டக்குன்னு நீ செலக்டட் இந்த இதில் நீ பாட செலக்ட் ஆகிட்ட, உன்னை வந்து கண்டஸ்டண்ட்டாக நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோடனே என்னால் அது இப்போ என்ன நடந்துச்சு இப்போ அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மேஜிக்கல் மொமெண்ட், ஒரு மேஜிக்கல் மொமெண்ட் தான் ஆக்சுவலாக. நான் எனக்கு ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்தது, நம்ம ப்ராப்பராக மியூசிக் கற்றுக்கல, இது எப்படி எந்த அளவுக்கு சரியாக வரும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அது எல்லாத்தையுமே தாண்டி உனக்கு மியூசிக் பாட வருது, நீ பாடவும் உன் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்னு ஒரு பெரிய நம்பிக்கை என் மேலே இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கையை காப்பாற்றணுங்கிறது தான் இப்போ என்னோட இப்போ அப்படின்ற அந்த ஹோல்ட் வந்து எதுனால இப்போ நமக்கு வந்து வேற கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு எனக்கு. எப்படின்னா வீட்டில் நம்ம தான் பார்த்துக்கணும் ஆக்சுவலாக, இதில் வர சேலரி வச்சு தான் நான் தான் வீட்டை பார்த்துக்கிறேன், ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு விஷயத்தை நம்ம இறங்கி ஈஸியாகவும் பண்ணிட முடியாது இல்லையா, நம்ம எங்கன்னா விட்டுட்டு ஃபுல் டைமாக அதை கற்றுக்கிறோம்னாலும் ஸோ நம்மளுக்கு பேக்கப்புக்கு ஏதாவது ஒன்று தேவை அப்படின்றதுனால அது ஒரு தயக்கம் இருந்துச்சு. அப்புறம் சரி டைரெக்ஷனாக போயிடலாம், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் படம் பண்ணோம்னா நம்மளே மியூசிக் பண்ணிக்கலாம், நம்மளே லிரிக்ஸ் எழுதிக்கலாம், எல்லாமே நம்மளே முடிஞ்சிடும், நம்மளை வந்து யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு இதுதான் இருந்துச்சு. வீட்டில் டிவி பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? நான் ஃபோன் பண்ணி என் தம்பிக்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா, ஆமாம் அதுக்கப்புறம் வீட்டில் சொல்லி தான் அப்புறம் நம்பினாங்க. அப்புறம் இந்த ப்ரொமோ வரும்போது தான் ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணாங்க. என்ன ரியாக்ஷன் நடந்தது அங்கே ப்ரோமோ ஃபோன் பண்ணி? எதுவுமே அதான் அம்மா சொன்னாங்க, நீ வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்க, நான் வந்து இங்கே இருக்கேன் வேலை செய்கிறேன் என்ன ஒர்க் பண்ணுறேன்னு கேட்டால் எனக்கு என்ன ப்ராப்பராக சொல்ல தெரியாது இல்லையா. இப்போ நான் ஜீல ஒர்க் பண்ணுறேன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஸோ அதை தாண்டி நான் என்ன ஒர்க் பண்ணுறேன், என்ன மாதிரி வேலை செஞ்சிட்ருக்கேன், உள்ளே என்னவா இருக்குங்கிறத ஒரு நாள் கூட அவங்க வந்து பார்த்ததே கிடையாது. ஸோ இன்றைக்கி போயிட்டு நம்ம சொல்லலாம் இல்லையா, என் பையன் வந்து இங்கே பாடுறான் அந்த மாதிரி எங்கன்னு கேட்டால் ப்ரூஃப் காட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு நடந்த இந்த மேஜிக்கல் மொமெண்ட் இருக்கு இல்லையா, 5 வருஷம் ஸ்ட்ரகிள் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ எந்த ஒரு மொமெண்ட்டில் வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க உங்கள் கெரியர் வச்சு பார்க்குறப்போ? ஆக்சுவலாக அந்த லாக்டவுன் பீரியடில் ஸோ எதுவுமே இல்லை, டோட்டலாக வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் ஏர்போர்ட் வேலைக்கு போயிட்டேன், சினிமாவே ஃபுல்லாக விட்டுட்டு. அப்புறம் மறுபடியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தான் அப்புறம் ஒரு படத்தில் ஒர்க் பண்ணேன். அப்புறமா ஒரு திடீர்னு சடனாக இங்கே சீசன் 3 ஸ்டார்ட் ஆகும்போது மறுபடியும் வந்து ஒரு ரீஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது அடுத்த ஒரு 3வது சீசனில் நானே பாடுவேன்றதுலாம் சத்தியமாக எதிர்பார்க்கல. உங்கள் கண்ணில் பார்க்குறப்பே தெரியுது அந்த ஒரு எமோஷன். இன்னொரு விஷயம், இப்போ டெலிவிஷனில் ஒரு விஷயம் நடக்குது, ரியாலிட்டி ஷோனாலே யாரும் நம்ப மாட்டாங்க அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா, நீங்களே இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்துருப்பீங்க. மோஸ்ட்டாக என்ன கமெண்ட் பார்த்துருப்பீங்கன்னா, இது ஸ்கிரிப்டட் அப்படின்றது. பட் ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற எக்ஸைட்மெண்ட்டில் வந்து அவங்க இருந்திருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அந்த கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன ரிப்ளை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்? கமெண்ட் சொல்கிறவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, அது அவங்களோட ஒப்பீனியன், அது அவங்களையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. அது வந்து அவங்களுக்கு ஏதோ அதை பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் தோணுதுன்னா அது சரியானது விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அது ஸ்கிரிப்டடாக இருந்தாலுமே அவங்களோட எண்ணத்துக்கு அது ஸ்கிரிப்டடாக இருக்கட்டும். பட் ஆனால் இங்கே நடந்தது முற்றிலும் வந்து அது ஒரு உண்மை சம்பவம் தான். பட் ஆனால் அதை நான் எக்ஸைட் ஆகும்போது உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் கண் கலங்கினதையும் பார்த்தோம் அண்ட் தண்ணியெலாம் போய் குடிச்சிங்க, அந்த டைமில் வந்து ஒரு மாதிரி பதட்டமாக இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அதனால பாடுறப்ப ஏதாவது ரொம்ப கான்சியஸாக இருக்க வேண்டியது இருக்கும், ஐயோ நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு எல்லோரும் பாட வந்திருப்பாங்க, நீங்கள் மட்டும் ஒரு பதட்டத்தோடு பாடுற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அந்த மொமெண்ட் எப்படி இருந்தது? ஸோ நான் ரொம்ப பதட்டமாக தான் பாடினேன் ஆக்சுவலாக. ஆனால் பயம் மூஞ்சில் தெரியக்கூடாதுன்றது மட்டும் ரொம்ப கான்சியஸாக இருந்துச்சு. ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், உள்ளே எவ்வளோ பயந்தாலும் வந்து வெளியில் அதை மட்டும் காட்டிடாதீங்களான்னு சொல்லி ஜூனியர்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லை, சும்மா இந்த மாதிரி பயப்படாத அப்படின்னு சொல்லுவோம். பட் ஆனால் அந்த இடத்துக்கு நிற்கும் போது தான் தெரியுது எவ்வளோ பயமாக இருக்குது அப்படின்றது. ஸோ நான் வந்து ஆக்சுவலாக போன சீசன் அதுக்கு முந்தின சீசனில் இருக்கிறவங்ககிட்டலாம் மன்னிப்பு தான் கேட்கணும். ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு நர்வஸ்னஸ் இருக்குது, ஒரு பயம் இருக்குது. நீங்களே அந்த வீடியோவை பார்க்குறப்ப நம்ம அங்கங்கே ஷேக்காக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியுது, எனக்கெல்லாம் பார்க்குறப்ப எப்படி தெரியல சூப்பராக இருந்தது அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பார்க்குறப்போ இன்னொரு டைம் நம்ம பாடி காமிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆச்சா? எனக்கு அந்த நிலப்பே வரல, அது நடந்துருச்சு அவ்வளோதான். நான் வந்து சுத்தமாக பிளாக் அவுட் ஆகிட்டேன். இப்போ என்ன நடந்துச்சுனே தெரியல, ஒரு 10 நிமிஷம் நம்ம செலக்டட் ஆகிட்டோம், அடுத்து என்ன பண்ணுறது, இப்போ நம்ம ஏடியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ அந்த வேலையை விட்டுட்டு நம்ம கண்டஸ்டன்ஸாக இருக்க போகிறோம், அதே இடம் அதே மக்கள் அதே ஜட்ஜஸ் அதே ஆங்கர், பட் ஆனால் நான் மட்டும் வேறு ஒரு வேலையை பார்க்கணும் அப்படின் போது அது எனக்கு வந்து அதை எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. அப்புறம் நம்ம டீம்லலாம் கொஞ்சம் நம்மளை பேசி தான் ஹோல்ட் பண்ணி இதை நடந்துச்சு இதான் உண்மை அப்படின்னாங்க. எனக்கு என்னென்ன நான் கேட்டேன் நிறைய பேர்,
ஏன் இப்படி ஒரு சர்ப்ரைஸ் வந்து என்கிட்ட சொல்லவே இல்லையே, எனக்கு சின்னதாக தெரியவே இல்லையா, என்னென்னா அது உங்ககிட்ட சொல்லாதனால தான் அது சர்ப்ரைஸ்டா, அதனால தான் அது வந்து ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சு, இல்லைன்னா இதுவாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஸோ நம்ம வந்து ஓகே நம்ம நல்லவனாக தான் இருந்திருக்கோம் அப்படின்றது அந்த மொமெண்ட்டில் தெரிஞ்சுது. ஸோ நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், என்னோடய டேரக்ஷன் டீமுக்கு, ஜட்ஜஸ்க்கு, எல்லாருக்குமே என்னோடய பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ கடன்லேயே பெரிய கடன், நன்றி கடன், அதை எப்படியாவது திருப்பி அடைக்கணுன்றது தான் இப்போ என்னோட ஒரே குறிக்கோளாக இருக்கும். இன்னொரு விஷயம், இப்போ லைஃப் பிஃபோர் அந்த ஆன் ஸ்டேஜுக்கு நான் சொல்கிறேன், சரிகமாப்பா அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருந்திருக்கும், இதுக்கப்புறம் ஒரு மாதிரி இருக்கும், இப்போ வந்து உங்களுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் கிரியேட் ஆவாங்க அப்படின்ற விஷயம்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? அது எப்படி அந்த ஃபீலை சொல்கிறதுன்னு தெரில. இன்ஸ்டாலெலாம் போகும்போது இவ்வளோ ஃபாலோவர்ஸ், அவ்வளோ ஃபாலோவர்ஸ், எனக்கு அது மேலே பெருசாக நம்பிக்கை இருந்ததில்ல இதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ அது நமக்கு வரும்போது இதை நான் எப்படி என்னவா ஏற்றுக்கணுன்றது ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கேன், நம்ம டைரக்ஷன் டீம்னாலே அது பின்னாடி தான் இருந்து எல்லா வேலையுமே செய்யணுன்ற ஒரு இது இருக்கு இல்லையா. ஸோ அதை தாண்டி இப்போ நம்ம ஃபேஸை வந்து ரிவீல் பண்ணுறோம் நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் கிட்ட காட்டுறோம். ஸோ அவங்களுக்கும் சில பேர் நம்மளை வந்து ரொம்ப ஆதரிக்கிறாங்க, நிறைய பேர்கிட்ட வந்து நிறைய விஷயம் சொல்லிச்சு, நிறைய தெரியாதவங்களாம் கூட கால் பண்ணி பேசினாங்க, மெசேஜஸ் வந்துச்சு. ஸோ இவங்களாம் ஒரு மாதிரி நம்ம மேலே அதிகப்படியான நம்பிக்கை தெரியாமலே ஒரு மாதிரி வச்சிடறாங்க. ஸோ அந்த நம்பிக்கையை வந்து எப்படியாவது காப்பாற்றிடணும் அப்படிங்கிற ஒரு பயமும் அதே சமயத்தில் பயங்கரமான மிக்ஸ்ட் எமோஷன், மிக்ஸ்ட் எமோஷனில் தான் இருக்குது. ரொம்ப ஆக்சுவலி நல்லா இருக்கு இந்த மாதிரி ஒரு நேச்சுரலாக பேசுறது. இன்னொரு விஷயம், கடைசியாக ஒரே ஒரு பாடல் எங்களுக்காக. நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள், கேட்டாலும் வருமா, கேட்காத வரமா, இது போதுமா, இதில் அவசரமா, இன்னும் வேண்டுமா, அதில் நிறைந்திடுமா, நாம் பார்த்தனால் நம் வசம் வருமா, உயிர் சாகுமா, என் விழிகளில் முதல் வலி, நிஜமடி பெண்ணே, தொலைவினில் உன்னை நிலவினில் கண்டேன், நடமாட வழியடி பெண்ணே, வரை முறை இல்லை வதைக்கிறாள் என்னை மெதுவாக. நீ பார்த்த விழிகள், நீ பார்த்த நொடிகள், கேட்டாலும் வருமா, கேட்காத வரமா. தேங்க்யூ ஸோ மச் கேட்டோட பாடினதுக்கு. கொஞ்சம் மாற்றி மாற்றி பாடுங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம் ப்ரோ, ரொம்ப அழகாக பாடினீங்க, ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு, அண்ட் பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ, தேங்க்யூ. உலகின் நம்பர் ஒன் கல்வி நிறுவனமான ஜிடெக்கிலிருந்து நவீன தொழில்நுட்ப படிப்புகளை இன்றே கற்றுக் கொள்ளுங்கள். பாரத் காலேஜ் ஆஃப் நர்சிங் திருவாரூர், அஃபிலியேட்டட் டு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி. அட்மிஷன் ஓபன் ஃபார் பிஎஸ்சி நர்சிங் 2024.